ீஹரே நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிக்கம் சத்ம் பஜே ஸ்ரீமத் பாகவதம் பதினெட்டு புராணத்தில் எப்படி முக்கியமோ அது மாதிரி பதினெட்டு உப புராணத்தில் பாகவதம்னு இருக்குது அதில் நவமஸ்கந்தத்தில் கங்கா துளசி சாவித்ரி லக்ஷ்மி ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா ஷஷ்டி மங்களச்சண்டி மனசாதே மானசாதேவி ராதாதேவியனுடைய விஷயங்கள்லாம் சொல்லி வரார் அதில் இப்போ வந்து நவராத்திரி சமயமாக இருக்கிறதுனால முக்கியமாக ஷஷ்டி தேவியினுடைய ஒரு கதையும் அந்த ஸ்தோத்திரத்தையும் சொல்கிறோம் நாரத நாராயண சம்வாதமாக இது வர்ணிக்கப்படுறது நாரதர் சொன்னார் அநேகானாஞ்ச தேவீனாம் சுதமாக்கியானம் உத்தமம் அந்யாசாம் சரித்தம் பிரம்மண் வத வேதவிதாம் வர பல தேவிகளுடைய சரித்திரத்தை கேட்டேன் இன்னும் பாக்கி உள்ள தேவிகளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லுங்கோன்னு கேட்க எந்த தேவியினுடைய சரித்திரத்தை சொல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறார் ஷஷ்டி மங்களச்சண்டீ ச மனசா பிரகிருக்கலா ஷஷ்டி தேவி மங்களச்சண்டி மனசா தேவி இவ்வாறுடைய உற்பத்தியெல்லாம் சொல்லுங்கோ என்று கேட்க உடனே நாராயண மகர்ஷி சொல்கிறார் ஷாம்சா பிரகிரு சாச்ச ஷஷ்டி பிரகீர்த்திதா பாலகாணாம் அதிஷ்டாத்ரீ விஷ்ணு மாயாச்ச பாலதா ஷஷ்டாம்சா பிரகிருத்தியாச்ச பிரகிருத்தினுடைய ஷஷ்டாம்சத்துலனால ஷஷ்டின்னு அந்த தேவிக்கு பெயர் முக்கியமாக பாலகரகளுடைய அதிர்ஷ்டாத்திரி தெய்வி மாதிரா சுச்சவிக்கியாதா மாதிரா தேவிகளில் தேவசேனா என்று இவளுக்கு பெயர் ஸ்கந்த பாரியா ஸ்கந்தனுடைய பாரியா இவள் முக்கியமாக குழந்தைகளுடைய ரட்ச பண்ணக்கூடியவர் ஆயுஷ்பிரதாச்ச பாலானாம் தாத்ரி ரட்சணகாரினி சததம் சிசுபார்ஸ்வஸ்தா யோகின யோகேன சித்த யோகினி எப்பொழுதும் குழந்தைகள் பக்கத்தில் இருந்து குழந்தைகளுக்கு ரட்சணை செய்யக்கூடியவர் இவளுடைய கதை விஷயங்கள்லாம் எங்கள் அப்பா தர்மர்கிட்ட நான் கேட்டேன்னு நாராயண ரிஷி பதிரிகாசிரமவாசி சொல்கிறார் முன்னொரு காலத்தில் பிரியவர்தன் ஒரு ராஜா இருந்தார் பாகவத்ல வரக்கூடிய பிரியவிரந்தான் ராஜா பிரியவிரதாசீத்வயமனஸ் யோகீந்திரோ நோத்வகாரியா தபாசு ரம்மாஜையாச்சாரோவக சுச்சிரம் நலேபேதனே முதல்ல யோகியாக இருந்தான் பிரம்மா சொன்ன பிறகு விவாகம் மணிண்டான் ஆனால் குழந்த பொறக்கலை அப்போ புத் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார் அந்த புத்திரகாமேஷ்டியாகம் பிரசாதத்தை தன்னுடைய பத்னி மாலினி என்பவளுக்கு கொடுக்குறான் அவ சாப்பிட்டால் கர்ப்பம் உண்டாச்சு ஆனால் பன்னெண்டு வருஷம் அந்த கர்ப்பம் வயத்திலே இருந்ததுங்கிறார் அந்த காலத்தில் உள்ள கதைகள்லாம் அது மாதிரி இருக்குது பன்னெண்டு வருஷம் கழித்து அந்த குழந்த பிறக்கிறது ஆனால் சர்வாவயவ சம்பம் மிருதம் உத்தாரலோச்சனம் நல்ல காந்தியாக இருக்கான் நல்ல அழகான குழந்த ஆனால் அந்த குழந்தை செத்து போய் பிறந்துடுச்சு ரொம்ப ராஜா கவலைப்பட்ட அழுதுன்றிருக்கான் ஸ்மசானத்துக்கு போயும் அழுதுன்றிருக்கான் அந்த ஞானம் முன்னாடி இருந்த யோகம் விசஸ்மார புத்திர சோகா சுதாருநாத் அதனால் தானும் உயிரை விட்டுடலாம்னு நினைக்கும்பொழுதே ஒரு விமானம் ஆகாசத்துலேருந்து வருது ஏதஸ்மின் நந்தர் ஏத்திர விமானஞ்சர் சகா சுத்தஸ்ப சங்காசம் மனிதாஜவினிர்மிதம் அந்த விமான சுத்தஸ்படிகமான விமானத்தில் ஒரு தேவி வராள் ததர்ச திர தேவீஞ்ச கமனீயாம் மனோகராம் வர்ணாபாம் சஸ்வத் சுஸ்திரயுவனாம் நல்ல சம்பகம் மாறி வலுவலர்னு ஒரு தேவி வராள் சிறிசிந்தே கிருபையோட வராள் உடனே ராஜா நமஸ்காரம் பண்ணி நீங்கள் யார்னு கேட்குறான் காத்வம் சுசோபனே காந்தே கசிய காந்தாசி சுவே நீங்கள் யார் என்று விசாரிக்க உடனே அந்த தேவி சொன்னால் எனக்கு தேவசேனான்னு பெருப்பா தேவானாம் புரா சேனா பஹூவசா ஜெயம் ததௌசா தேவசேனா தேவியஸ்தேவசேனா சேனசா தைத்திய சைன்யத்தினால் கஷ்டப்படும் பொழுது அந்த தேவசேனைக்கு த ஜெயத்தை கொடுத்ததினால எனக்கு தேவசேனா எனக்கு பெயர் தேவசேனா தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறாள் பிரம்மணோ மாணசி கன்னியா தேவசேனாஹமீஸ்வரி சிருஷ்வா தாம் மனசா தாத்தா ததோஸ்கூமிப்ப மாதாசுச் சாத்தா ஸ்கந்தபாரியா சூவிரதா விஸ்வே ஷீதிதா ஷஷ்டாம் சா பிரகிரு பரா நான் பிரம்மனுடைய மானசி புத்திரி தேவசேனான்னு எனக்கு பெயர் என்னை சிரு சிருஷ்டி பண்ணி முருகனுக்கு ஸ்கந்தனுக்கு என்னை கொடுத்தார் பிரம்மா ஸ்கந்த பாரியான்னு எனக்கு பெயர் ஷஷ்டின்னு என்னை சொல்லுவா நான் முக்கியமாக என்ன பண்ணுவேன்னா அபுத்திராய புத்திரதாகம் பிரியதாத்ரி பிரியாயச்சே பிரியாதாத்ரி பிரியாயச்சே தனதாகம் தரிதிரேபியா கர்மிபிய ஸ்வகர்மதா முக்கியமாக புத்திரன் இல்லாதவாளுக்கு புத்திரனை கொடுக்குறவள் யார் கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவள் கல்யாண ஆனாதனே குழந்தைய பிடிக்கும் அப்புறம் கொ குழந்தையை பார்க்குறதுக்கு பணம் வேணுமே தரித்திரர்களுக்கு தனத்தை கொடுக்குறவள் அவாவாளுடைய கர்மாவுக்கு பலனை கொடுக்குறவளும் நான் தான் இந்த இடத்துல கர்மாவனுடைய பிராபல்யத்தை சொல்கிறாள் சுகம் துக்கம் பயம் ஷோகோ ஹருஷோ மங்களமே வச்சே சம்பத்திச்சே விபத்திச்சே சர்வம் பவதி கர்மனா சுகமோ துக்கமோ என்னென்ன உண்டோ எல்லாம் கர்மாவனால்தான் இப்போ ஏற்படுறது என்று அந்த கர்மாவினுடைய பிரபாவத்தை சொல்லி தன்னுடைய ஞானத்தினால் அந்த செத்து போன குழந்தையை ஜீவ மகாஜானேன சாதேவி ஜீவயா மாசலீலயா அந்த குழந்தையை புழக்க வச்சால் புழைக்க வச்சு அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு அந்த ராஜா கிட்ட நான் பேட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவசேனாச்ச பசியந்தம் நிருபம் அப்பிருச்சிய சாத்ததா கீத்வா பாலகம் தேவி ககனம் கந்து முத்தியதா புழைக்க வச்சு அந்த குழந்தையை எடுத்துன்னு கிளம்புறாள் கிளம்பும்பொழுது அவன் உன்னுடைய தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஸ்தோத்திரம் பண்ணோன்னா சந்தோஷப்பட்ட தேவி நீ வந்து உன்னுடைய ராஜ்யத்தில் எல்லா இடத்துலையும் என்னுடைய பூஜையை ஏற்பாடு பண்ணு மம பூஜாஞ்ச சர்வத்திர காரயித்வா ஸ்வயம் குரு தவதாஸ் ததா தாஸ்யாமி புத்திர்தே குலபத்மம் மனோகரம் எல்லாம் என்னுடைய பூஜையை ஏற்பாடு பண்ணு நீயும் பண்ணு உனக்கு அந்த உன்னுடைய குழந்தையை கொடுக்குறேன் இந்த குழந்தை சுவரதன் இவனுக்கு பெயர் நல்ல பண்டிதனாக குணவானாக இருப்பான் நாராயண கலாத்மகா கலாத்மாவா இருப்பான் யசஸ்வினஞ்சலோகேஷு தாத்தாரம் சர்வசம்பதேவி தஸ்ம்தாலகம் ததௌ பிரியசஸ்வியாவும் தாத்தாவாகவும் இருப்பான் அந்த குழந்தை அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டும் தேவி அந்தரதானால் அதன் பிறகு ராஜாவும் ஒவ்வொரு மாசத்திலையும் शुक्लषष्ठील इन्देवीपूजयेर्पाडिनान् च पूजयामास ब्राह्मणेभ्यो धनं ददौ राजा च प्रतिमासा प्रतिमासेषु शु। शुक्लषष्ठ्यां महोत्सवं षष्ट्या देव्याश्च यत्नेन कारयामास सर्वतः बालानां सूतिकागारे षष्ठाहे यत्नपूर्वकं ओसत् शुक्लषष्ठीलेवीपूजयेर्पापणन् முக்கியமாக குழந்தைகளுடைய பிரசவ கிரகத்தில் ஆறாவது நாள் அன்றைக்கி இந்த ஷஷ்டி தேவி பூஜையை பண்ணணும் அதனால் குழந்தைகளுக்கு உள்ள க்ஷேமங்கள்லாம் ஏற்படும் அது மாதிரி குழந்தைகளுடைய அன்னப்பிராசன சமயம் இருபத்தொன்னாவது நாள் இதிலெல்லாம் இந்த தேவி பூஜையை அந்த ராஜா ஏற்பாடு பண்ணினான் இந்த தேவியினுடைய தியானம் பூஜா விதானம் ஸ்தோத்தத்தில் நான் சொல்கிறேன்னு எங்கள் அப்பா கிட்டே எப்படி கேட்டேனோ அதை சொல்கிறேன் முக்கியமாக இது சாம இருக்குது கௌதமம் சா சாகான்னு இருக்குது சாம அந்த சாக்கியில் சொல்லப்பட்டது சால கிராமத்துலேயோ அரச மரத்துலேயோ உள்ளது ஒரு சிவத்துலேயோ வரைஞ்சி தேவியை பூஜை பண்ணணும் தேவிய ரூபம் எப்படின்னா சுபுத்திரதான் சூபதாம் தயாரூபாம் ஜெகத் பிரசூம் ஸ்வேத சம்பக வர்ணாபாம் ரத்னபூஷண பூஷிதாம் ரூபாம் பரமாம் தேவசேனாம் பராம்பஜே தான் தியானம் ஸ்வேத சம்பக வர்ணையாக ரத்னபூஷணங்களை பூஷிச்சுருக்கக்கூடிய அந்த தேவசேனையை நாம் பஜிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு நெவேத்தியங்கள்லாம் சொல்கிறார் பாத்தியார்க்க பலவிதமான நேவேத்தியங்கள்லாம் பண்ணி பலம் முக்கியமான நைவேத்தியம் பண்ணணும் ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாஹா இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினால தேவிக்கு பூஜா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும் இந்த சாமவேத் சொன்ன அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலே பாக்கியம் உண்டாகும் இந்த யாருக்கு குழந்தைலாம் பிறந்த பொழுது நஷ்டமாக இருதோ அவளுக்கும் குழந்தை இல்லாதவாளுக்கும் குழந்த ரோகயுக்தமாக இருந்தாலும் அவள் அம்மா அப்பா இதை கேட்டாலே அந்த குழந்தைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தையினுடைய ரோகங்கள்லாம் நீங்கி க்ஷேமம் ஏற்படும்னு சொல்கிறார் அந்த ஷஷ்டி தேவி ஸ்தோத்திரத்தை அடுத்த கிளிப்பில் சொல்லி அனுப்புகிறேன் ஸ்ரீஹரே நமஹா